ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு இந்த ரெசிபியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரௌனிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து உள்ள கேக்கு எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். பட் டிப்பிக்கலாக ப்ரௌனிஸ் வந்து ப்ரெசன்டேஷனுக்கும் சரி டேஸ்ட்டுக்குமே காம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனால் வந்து ப்ரௌனிஸ் பண்ண போகிறேன். நான் வந்து நிறைய வேர்ஷன் ப்ரௌனிஸ் என்னோடய பிளாக்லேயும் சரி யூடியூப் சேனல்லையும் காணிச்சிருக்கேன். இது வந்து எக்லெஸ் வேர்ஷன். நிறைய பேர் எக் இல்லாமல் ப்ரௌனிஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த பர்டிகுலர் ரெசிபி. சாஸ் பேனில் 1 கப் சாக்லேட் சிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ சாக்லேட் சிப்ஸில் நான் வச்சுருக்கிற 1/4 கப் எண்ணெய் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸ்லோவாக மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் வந்து எப்படி மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், செம்ம கிளாஸியாட்டு. இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், மில்க் மேடு அதாவது கண்டென்ஸ்டு மில்க். இந்த எக்லெஸ்ஸுக்கு வந்து எக்லெஸ் ப்ரௌனிஸ்க்கு சப்ஸ்டிடியூட் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு தான் இந்த பர்டிகுலர் ரெசிபியில். அதனால் 1 கேன் கண்டென்ஸ்டு மில்க் இது நம்மளோட சாக்லேட்டில் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிட்டோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்மூத் ஆட் ஆகிற வரைக்கும். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பால், நம்ம வச்சுருக்கிற 1/4 கப்பு அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ். ஓகே, நம்மளோட சாக்லேட்டை பாருங்கள், ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகியாச்சு. இதை ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வச்சிருக்கிற 1/2 கப் மைதா மாவு, அதில் 4 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து இந்த ப்ரௌனிஸில் ரொம்ப முக்கியம். 1/2 கப் சுகர், நான் வந்து காஸ்டர் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் சுகரை வந்து லைட்டாக பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிற இந்த சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணி அதை ஆட் பண்ணிடலாம். நம்மளோட ப்ரௌனி பேட்டர் எவ்வளோ ரிச்சாக லஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ரௌனிஸை பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய ஒரு ரெக்டாங்கிள் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து மெயின் இது வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த ப்ரௌனிஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து லைன் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனிஸை வந்து பேன்லேருந்து வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ப்ரௌனி பேட்டரை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ டாப்பில் வந்து நான் கொஞ்சம் நட்ஸை வந்து தூவி விடுறேன். இது ஆப்ஷனல் தான். யூஸ்வலாக ப்ரௌனிஸில் நான் சாக்லேட் சிப்ஸ் போடுவேன். பட் இந்த பர்டிகுலர் டெசர்ட்டில் ஆல்ரெடி நம்ம நிறைய சாக்லேட்டை ஆட் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப ஓவர் பவரிங் ஆகிடும். அதனால நான் ப்ரௌனிஸ்க்கு மேலே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் போடலாம். பாதாம், கேஷ்யூ நட்டு, வால்நட்டு. வால்நட்ஸ் வேணும்னா ப்ரௌனிஸ் பேட்டருக்குள்ளாடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து மேலே மட்டும் ஆட் பண்ணுறேன். நம்ம ப்ரௌனிஸை க்ளோஸாக பாருங்கள். இப்போ இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அவனுக்குள்ளாடி வச்சுருவோம். இது எப்படியும் ஒரு 25 to 35 மினிட்ஸ் ஆகும். அதனால் செக் பண்ணிகிட்டே இருங்க. பேக்காகி முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். 30 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு பேக்கானவனா காணி. நம்ம ப்ரௌனிஸ் வந்து எவ்வளோ சூப்பராக பேக் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு டோட்டலாக 30 மினிட்ஸ் பேக் ஆச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக கூல் ஆயாச்சு. நம்ம பேன்லேருந்து அன்மோல்ட் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி சைஸ் பீசஸ் போட்டாலே உங்களுக்கு வந்து ஒரு சர்விங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். உள்ளே உள்ள டெக்ஸ்சரை பாருங்கள், ப்ரௌனீஸில் எப்போவுமே உள்ளே உள்ள டெக்ஸ்சர் தான் இம்பார்ட்டண்ட். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபட்ஜி அண்ட் ஷூவியான ப்ரௌனீஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஒரு கம்பனன்ட் ரெடி ஆகியாச்சு, எக்லெஸ் ப்ரௌனீஸ். இப்போ நம்மளோட ஆரஞ்சு வந்து பீல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் கம்பனன்ட் பண்ண போகிறோம், அதாவது ஆரஞ்சு காம்போட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் பீலை மட்டும் கொஞ்சம் ஒரு 4-5 பீல் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ஒயிட் பார்ட் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. அந்த ஆரஞ்சு வெளியில் இருக்கிற அந்த ஆரஞ்சு பார்ட் மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இவ்வளோ போதும். இது வந்து அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆரஞ்சை வந்து செக்மெண்ட் ஆக்க போகிறோம். அதனால் இதை பீல் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஸ்டியூ பண்ண போகிறோம் காம்போட்டுக்கு. நீங்கள் வந்து அந்த மற்ற பெரிய சைஸ் ஆரஞ்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறத வந்து செக்மெண்ட் மாதிரி எடுக்கணும். பட் நமக்கு வந்து இந்த கமலா ஆரஞ்சில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இப்படி சொலையெல்லாம் எடுத்துடலாம். உங்களால் முடிஞ்சால் அந்த தொலியை உரித்து இந்த மாதிரி சொலை மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பட் பெருசாக ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆரஞ்சை வந்து இந்த செக்மெண்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஆரஞ்சு பீல் இருக்குது, ஆரஞ்சோட செக்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு பீஸ் பட்டை வேணும். இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு போச்சிங் லிக்விட் பண்ண போகிறோம். 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பீஸ் வந்து பட்டை, 2 ஏலக்காய், அதே மாதிரி 2-3 கிராம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி இருக்குல்ல, ஒரு இவ்வளோ பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 2 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை லைட்டாக ப்ரூஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ரூஸ் பண்ணிவிட்டு அந்த இஞ்சியும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். இதில் வந்து மெயின் ஆரஞ்சு பீல்ஸ், அதுதான் மெயின். ஸோ நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு போச்சிங் லிக்விட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப சுகராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப என்ன சொல்ல, இந்த மெயினாக அந்த போச்சிங் லிக்விடில் நம்ம அந்த காம்போட் லிக்விடில் வந்து ஏன் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிரப் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த இஞ்சியில் உள்ள காரம், அந்த ஸ்பைசஸில் உள்ள வார்ம், இதெல்லாமே அந்த சிரப்பில் வந்து இறங்கிரும். இதை வந்து நம்ம ஆரஞ்சில் ஊற்றி பிரைன் பண்ண போகிறோம். கம்போர்ட் மாதிரி, கம்போர்ட்னா ஆரஞ்சு இதில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா ஆரஞ்சு வந்து ரூபம் தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம வந்து அதை வந்து ஜஸ்ட் ஸ்டியூ மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கலாம் ரொம்ப விடாதீங்க. நல்ல இஞ்சியோட வாசனை வந்து வருது. இப்போ வந்து இது ஆரஞ்சுக்கு மேலே ஊற்றிடலாம். நான் வந்து அந்த ஸ்பைசஸை வந்து யூஸ்வலாக ரிமூவ் பண்ணுவேன், பட் நான் இப்போ வந்து ரிமூவ் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னுமே வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து ஆரஞ்சில் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் நான் தனித்தனியாக அந்த ஆரஞ்சு எடுத்துப்பேன். அதனால் ஆரஞ்சில் ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு இதை வந்து ரேப் பண்ணிட போகிறேன். ரேப் பண்ணி இதை அப்படி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சிட போகிறேன். இப்போ நைட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு காணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து க்ரம்பிள் பண்ணிடலாம். ஸோ வந்து கிட்டத்தட்ட 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு வச்சுருக்கேன். இதில் வந்து 1/4 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 4 டேபிள்ஸ்பூன் பட்டர், இது வந்து கோல்டு பட்டர். இப்போ வந்து நம்ம இந்த பட்டரை வந்து இது கூட ரப் பண்ணிடலாம். நம்ம அந்த மைதா மாவில் நல்லா ரப் பண்ணி ஒரு க்ரம்பிள் மாதிரி அதை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிறுபிறுன்னு வரணும். அதாவது பட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மாவுலேயும் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும்.
அதனால் நல்லா வச்சு கையை வச்சு ரப் பண்ணிக்கோங்க. வெட் சாண்ட் மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளோட க்ரம்பிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது லைட்டாக டேஸ்ட் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கணும், ஏன்னா வந்து இது ஒரு சால்ட்டி கிறிஸ்பி எலிமெண்ட்டுக்கு வேண்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இது கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கணும், இது ரொம்ப சுகராக இருக்கக்கூடாது. க்ரம்பிளை வந்து அந்த பேக்கிங் ட்ரேயில் போட்டுட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 10-15 நிமிஷம் இதை நம்ம வந்து பேக் பண்ணி எடுப்போம். இடையில வந்து லைட்டாக கிண்டி கொடுங்க, அப்போ வந்து ஈவனாக உங்களுக்கு பேக் ஆகும். ஸோ இது பேக் ஆகி முடித்ததுக்கப்புறம் காணிக்கிறேன். நம்மளோட க்ரம்பிள் வந்து கிறிஸ்பியாக நல்லா அழகாக டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருவோம். நான் என்ன பண்ணுவேன்னா, இதை கம்ப்ளீட்டாக கூல் ஆனவொடனே இதே ஜஸ்ட்டு சும்மா வந்து பேக் பண்ணி வச்சுருவேன். ஸோ க்ரம்பிளும் ரெடி. இப்போ நம்ம வந்து சாக்லேட் ஸ்பியர்ஸ்க்கு வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு கப் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது இந்த சாக்லேட். ஓகே, இதை வந்து நான் மைக்ரோவேவில் ஒரு 10 செகண்ட்ஸ் கேப்பு விட்டு நல்லா மெல்ட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா இதை அப்படியே தூக்கி ஒரு பாத்திரத்தில் வந்து கீழே வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் வச்சு கூட நீங்கள் மெல்ட் பண்ணலாம். டபுள் பாய்லர்னு சொல்லுவாங்க. நான் வந்து மைக்ரோவேவில் 10-10 செகண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தாக மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். வந்து நம்ம சாக்லேட்டை நான் மைக்ரோவேவில் மெல்ட் பண்ணேன் தெரியுமா, அது இப்போ வந்து இந்த பலூனை இதில் நான் இதுக்கு முன்னாடி ஒருக்கா வந்து இந்த பலூனில் சாக்லேட் கோட் பண்ணி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பலூனை வந்து நம்ம வந்து பர்ஸ் பண்ணுவோம் ஒரு பின்னை வச்சு உடைக்கும் போது. ஆனால் அந்த சாக்லேட்டில் அந்த பலூன் வந்து ஒட்டிக்கும். அதனால தான் நான் வந்து இந்த பலூனில் ஒரு பிளாஸ்டிக் ரேப், நம்ம கிளிங் ரேப் உண்டுல அதை வச்சு ரேப் பண்ணிட்டேன். அப்போ வந்து நம்ம வந்து சாக்லேட் செட் ஆனதுக்கப்புறம் அதை பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ரேப்பை நல்லா வச்சுட்டேன். இதுக்கு மேலே நம்ம வந்து சாக்லேட்டை வந்து ஊத்திடலாம். நான் வந்து ஒரு ஸ்பூனை வச்சே வந்து இது பண்ணுறேன். இந்த பவுல் வந்து எனக்கு வந்து நல்ல பேட்டர்ன் ஆட்டு வேணும், அதாவது இந்த ஸ்வர்ல் பேட்டர்ன் அந்த மாதிரி. அதனால ஸோ இப்படி வந்து வச்சதுக்கப்புறம் இதை நான் ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிட போகிறேன், செட் ஆகட்டும். இப்போ நம்மளோட சாக்லேட் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம், ஈஸியாக எடுத்துடலாம். பலூன் மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நான் ஒருக்கா ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சாக்லேட் டோம் வந்து நமக்கு தேவைப்படுற வரைக்கும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பேட்டர்ன் ஓடி. நம்மளோட ஃபைனல் கம்பனன் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் பண்ண போகிறோம். 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர் இல்லைன்னா பவுடர் பண்ண வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு போல் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரும் சுகரையும் அடுப்பில் வச்சு இது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகரும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற 1/2 கப் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட பட்டர் அண்ட் சுகர் அண்ட் க்ரீம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அடுப்பில் அப்படியே வச்சு ஒரு 5-8 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே குக் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக குக் ஆகி முடித்தோடனே திக்காகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணுன்னு காணிக்கிறேன். ஸோ ஒரு இப்போ ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் சாஸ் நல்ல சிம்மரில் ஒரு 8-10 நிமிஷம் இருந்துச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் வெண்ணிலா, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் சாஸ் ரெடி. இப்போ நம்ம சாக்லேட் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த சாக்லேட்டுக்கு கூட கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுக்கறதுக்கு இது ஆப்ஷனல் தான், என்கிட்ட இந்த ரோஸ் கோல்டு லஸ்டர் டஸ்ட்னு கிடைக்கும். ஓகே, இது வந்து நம்ம கேக் எடிபிள் தான், அது நம்ம கேக்குக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஸோ ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சு இதை எடுத்து நான் வந்து மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட போகிறேன்.
நம்மளோட சாக்லேட் டோம் பாருங்கள். நான் மேலே வந்து இந்த சில்வர் ஐ மீன் என்ன இருக்குது பாருங்கள், அதுக்கு நேம் என்னது, ஷிம்மர் ஃப்ளேக்ஸ், இது என்கிட்ட இருந்துச்சா, அதை வந்து மேலே வந்து சும்மா டஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, நம்மளோட எல்லா கம்பனன்ஸும் ரெடி ஆகிடுச்சு, இப்போ அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். இந்த சிரப்பில் வந்து சோக் ஆகிருக்குல்ல, இந்த ஆரஞ்சஸை வந்து எவ்வளோ தேவையோ அந்த பிளேட்டிங்க்கு தக்கன நான் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து ரெடி பண்ணோம்ல, அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து இது நல்லா ஹாட்டாக இருக்கணும், அப்போ தான் இது வந்து நம்மளோட சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை வந்து ஹாட்டாகவே வச்சுக்கோங்க. இதை இல்லைனா நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹாட் பண்ணிவிட்டு ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் ஹாட்டான பட்டர்ஸ்காட்ச் சாஸு, ஐஸ்கிரீம், ப்ரௌனிஸ், க்ரம்பிள், போச்ட் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் நம்மளோட சாக்லேட் டோம், ஸ்ட்ராபெரிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸ் வந்து நல்ல சாக்லேட்டியாக ரிச்சாக இருக்கும், க்ரம்பிள் வந்து உங்களுக்கு லைட்டாக சால்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும், நம்மளோட ஆரஞ்சு வந்து லைட்டாக ஸ்பைசஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணதுனால இனிப்பு இருக்காது, பட் ஒரு ஸ்பைஸ் நோட் வந்து வரும். பட்டர்ஸ்காட்ச் சாஸ் வந்து அஃப்கோர்ஸ் கேரமல் சாஸ் மாதிரி உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு பட்டரி அண்ட் சுகரி இது மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு பேலன்ஸ்டான டெசர்ட். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட ஹாட் பட்டர்ஸ்காட்ச் சாஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த டோமுக்கு மேலே விட போகிறோம். இந்த ஹாட் இதில் வந்து இந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட, இது வந்து லைவ் ப்ரெசன்டேஷன், நீங்கள் லைவாக போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ண போகிறீங்க. மற்றபடி பார்க்குறதுக்கு பிளேட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஊற்றிடலாம். ஆனால் இதை ஊற்றும்போது நீங்கள் வந்து இந்த சாஸ் மட்டும் நல்லா ஹாட்டாக இருக்கணும், அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாஸை மேலே ஊற்றிடலாம். டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப 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 நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு சாஸ் வந்து கொஞ்சம் சூடு வந்து போயிடுச்சு, பட் நீங்க வந்து ரொம்ப ஹாட்டா வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஊற்றினோடனே உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆயிடும். ஓகே.